அரிசி பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் பெருஞ்சீரகம், லவங்கம், பட்டை, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் சின்ன ஜீரகம், கசகசம், வெங்காயம், வேற தேங்காய், வறுத்த தேங்காய், இந்த வறுத்த மசாலா, கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க, வெங்காயத்தை போட்டுக்கோங்க, வதக்கின வெங்காயம், எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கல் உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், மல்லித்தூள், தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. மசால் வாட போன உடனே இந்த அரைச்ச விழுதலில் ஊற்றிடுங்க. அந்த மிக்சி ஜாரில் அலசி தண்ணியை ஊற்றிடுங்க. அதில் இஞ்சி பூண்டு முதல்ல போட்டிருங்க. தக்காளி வதக்கையில் இஞ்சி பூண்டை போட்டிருங்க. நான் போடலை, இப்போ போடுதேன், மறந்துட்டேன். கொத்தமல்லி போடுதேன், ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.